மேட்டுப்பாளையம் காமராஜ் தேசிய பேரவையின் சார்பில் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா. நகராட்சி பள்ளி மாணவிகளுக்கு சீருடைகள், பிளஸ் டூ 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டும் மேட்டுப்பாளையம் காமராஜ் தேசிய பேரவையின் 22ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டும் காமராஜ் பிறந்த தின விழா மேட்டுப்பாளையம் நகரவை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் இந்திரா தலைமை தாங்கினார். காமராஜ் தேசிய பேரவை தலைவர் ராஜகோபாலன் முன்னிலை வகித்தார். மேட்டுப்பாளையம் என்எஸ்பி பூண்டுமண்டி, ராமசாமி, வெங்கடேஸ்வரா ப்ளூ மெட்டல்ஸ் மற்றும் சூர்யா மருத்துவமனை சாய் டிரஸ்ட் ஆகியவை சார்பில் 100 மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் நகராட்சி கமிஷனர் அமுதா இலவச சீருடைகளை வழங்கி வாழ்த்து பேசினார். மேலும் மனோகரன், திருக்குமரன் ஸ்டீல் கார்பரேஷன் மற்றும் கூட்டுறவு வங்கி அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் சார்பில் 200 பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. பல்வேறு நன்கொடையாளர்கள் சார்பில் மேட்டுப்பாளையம் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மகாஜன மேல்நிலைப்பள்ளி உட்பட தனியார் பள்ளிகளில் பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற 20 மாணவ மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. விழாவில் நோட்டரி வழக்கறிஞர் வீரபத்ரன், நேஷனல் பள்ளி நிர்வாக அதிகாரி ஏ வி ராமசாமி, வார்டு கவுன்சிலர் தனசேகர், பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் பாஷா ஆகியோர் வாழ்த்து பேசினர். முடிவில் தொழிற்கல்வி ஆசிரியர் அனந்தகுமார் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.